हेलो फ्रेंड्स, वेलकम टू प्रियंका टाइनी हैंड्स। இன்னைக்கு நம்ம சேனல்ல டால்கோனா எப்படி பண்றதா பார்க்க போறோம். அதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சக்கரை, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு காபி பவுடர், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுடு தண்ணி இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் பீட் பண்ணாலே போதும், அந்த கலர் சேஞ்ச் ஆயினே வரும். நம்ம பாருங்க, நம்ம ஸ்டார்டிங்ல பாக்கும்போது ரொம்ப டார்க்கா காபி பவுடர் கலர்ல இருந்தது. பீட் பண்ண அப்படியே கோல்ட் கலர்ல ஆயிடுச்சு. இன்னும் நல்லா பீட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து கொஞ்ச நேரம் வச்சுக்கலாம். நான் அது கூடவே பாலும் கொஞ்ச நேரம் வச்சுக்கிட்டேன். இல்லைனா நீங்கள் அந்த பால் கூட ஐஸ் கியூப்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, நான் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம பாதியாக பிரிக்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேறு பவுலில் நான் எடுத்து வச்சுக்க போகிறேன். அது ஏன் அப்படின்னா, நம்ம வந்து 2 டிஃப்ரெண்ட் டைப்பில் பண்ண போகிறோம். ஒன்று வந்து காஃபி, இன்னொன்று வந்து சாக்லேட் டால்கோனா. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே பீட் பண்ணி வச்சுருந்த க்ரீமை எடுத்து பாதியாக பிரிச்சுக்க போகிறேன். அந்த ஒரு பாட்டில் வந்து நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பாதியாக பிரித்து வச்சதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த க்ரீமோட இந்த க்ரீம் கொஞ்சம் நல்லா டார்க்காக இருக்கும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பார்த்தாலே தெரியும் அது எவ்வளோ டார்க்காக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஹர்ஷி சிரப் எடுத்துருக்கேன். இது 10 ரூபீஸ் தான். இது வந்து நம்ம சிப் பண்ணுற இடத்துல ஊற்றுறோன்னா அழகாக இருக்கும் பார்க்க. இதுக்கு மேலேயே நம்ம பால் ஊற்றி அண்ட் அதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்ச க்ரீமை வைக்க போகிறோம். இப்போ நம்ம இதுக்குள்ளே பால் ஊற்ற போகிறோம். பால் நல்லா சில்லான பாலாக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டல்கோனா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் பால் ஊற்றிட்டேன். இதுக்கு மேலே வந்து நம்ம செஞ்சு வச்ச க்ரீமை ஆட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து நம்ம இன்னொரு டைப் ஆஃப் டல்கோனா பண்ண போகிறோம். அதுக்கு அதே மாதிரி கொஞ்சம் பால் அண்ட் அதுக்கு மேலே நம்ம வச்சுருக்க க்ரீம் ஆட் பண்ணிக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா காஃபி க்ரீம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் டெக்கரேஷனுக்கு காஃபி பவுடர் போட போகிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆல்ட்ர ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.